வணக்கம். 11 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாம்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு ஊழியர் ஓய்வு பெறும் வயதை 62 உயர்த்துவது குறித்து ஆலோசனை நடைபெறவில்லை. அரசாணை வெளியாகப் போவதாக பரவும் தகவல் வதந்தி என அரசின் தகவல் சரிபார்ப்பகம் விளக்கம். விழுப்புரத்தில் 22 சென்டிமீட்டர் பெய்த கனமழை. காந்திநகர், கட்டபொம்மன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 500 மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. விழுப்புரத்தில் பேருந்து நிலையத்திற்குள் தேங்கிய நீர். நடந்து செல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் தேங்கியதால் பயணிகள் தவிப்பு. வராக நதி அணைக்கட்டு நிரம்பி உபரி நீர் வெளியேற்றம். ஆடி மாதத்தில் முதல் முறையாக வெள்ளம் ஓடுவதால் மக்கள் மகிழ்ச்சி. கோவை, நீலகிரி, நாமக்கல், திருச்சி மற்றும் பெரம்பலூரில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. ஈரோடு, தருமபுரி, கரூர், சிவகங்கை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. திருச்செந்தூர் ராட்சதாரையில் சிக்கி 3 பக்தர்கள் படுகாயம். கோயில் பணியாளர்கள் நீண்ட நேரம் போராடி 3 பேரையும் மீட்டனர். விடுமுறை தினத்திலும் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படும் உதகை. வயநாடு நிலச்சரிவை அடுத்து அச்சம் காரணமாக கூட்டமில்லை என தகவல். அபுதாபியிலிருந்து திருச்சிக்கு நேரடி விமான சேவை தொடக்கம். முதல் விமானத்திற்கு வாட்டர் சல்யூட் அடித்து வரவேற்பு. முதுநிலை நீட் தேர்வு. தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோவை உள்ளிட்ட பகுதிகளில் 25,000 பேர் எழுதுகின்றனர். மேட்டூர் அணையில் நீர் திறப்பு வினாடிக்கு 12,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக உயர்வு. நீர்வரத்து அதிகரிப்பை அடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை. எண்பதாயிரம் பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் தருவது எப்போது? தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி. நாகை மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீண்டும் தாக்குதல். 400,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்களை கொள்ளையடித்து அட்டு ஊழியம். அதானி குழுமத்தின் வெளிநாட்டு போலி நிறுவனங்களில் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத் தலைவர் மற்றும் கணவருக்கு பங்குகள். ஹிண்டன்பர்க் முதலீட்டு ஆய்வறிக்கையில் பரபரப்பு தகவல். கன்னியாகுமரியில் கடல் சீற்றம் காரணமாக கடலில் இறங்கவும் குளிக்கவும் சுற்றுலாப் பயணிகளுக்கு தடை. கடற்கரையில் நின்று செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் ஒலிபெருக்கியில் காவலர்கள் அறிவுறுத்தல். சென்னை வேளச்சேரியில் களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாட்டம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒன்று கூடி நடனமாடி உற்சாகம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கால்பந்து போட்டியில் தோற்ற மாணவர்களை எட்டி உதைத்த ஆசிரியர். கன்னத்தில் அரைந்ததுடன் ஆவேசமாகவும் திட்டும் வீடியோ வெளியான நிலையில் பெற்றோர் அதிர்ச்சி. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மு க அழகிரியின் மகன் துரைதயாநிதிக்கு மின்னஞ்சல் மூலம் கொலை மிரட்டல்.
ஏற்கனவே 3 காவலர்கள் பாதுகாப்பில் இருந்த நிலையில் ஒரு உதவியாளர் தலைமையில் மேலும் 4 காவலர்கள் பாதுகாப்பு. வெள்ளிப்பதக்கம் வழங்கக்கோரி மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தொடர்ந்த வழக்கில் செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு. இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் கிடைக்குமா என எதிர்பார்ப்பு. திருச்செந்தூர் கடலில் புனித நீராடிய 3 பக்தர்கள் ராட்சதலையில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் அவர்களை கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் போராடி மீட்டனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் முரளி கணேஷ் இணைந்திருக்கிறார். முரளி கணேஷ், அவர்கள் தற்போது உடல்நலம் எவ்வாறு இருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, அவர்களுடைய உடல்நலம் தற்போது எந்தவித பிரச்சனையும் இல்லாம தான் இருக்குது. அதாவது முருகனின் அறுபடை வீடுகளில் 2 படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாள்தோறும் பக்தர்கள், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யறது வழக்கம். விடுமுறை தினங்கள்ல அதிக அளவு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வாங்க. அந்த வகையில இன்று காலை முதலே திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வந்தனர். இந்த நிலையில சேலத்தைச் சேர்ந்த தங்கம் என்பவர், அதே மாதிரி புதுக்கோட்டையைச் சேர்ந்த பாகம்பிரியா, கோவையைச் சேர்ந்த வெங்கடேசன், இவங்க 3 பேரும் கடல்ல குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது ராட்சச அலையில சிக்கி இவங்களுடைய கால் பாதிப்பாயிருது. அந்த கால எறும்பு உடைஞ்சதாக கூறப்படுது. இதனால இவங்க கடல் அலை சீற்றம் காரணமாக கடலுக்குள்ள இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது. வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவல் கடற்கரை பணியாளருக்கு கிடைக்கப்பட்ட உடனே உடனடியாக கடலுக்குள்ள போய் இந்த 3 பேரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வச்சு முதலுதவி செய்து அதை தொடர்ந்து திருச்செந்தூர் ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த கோவில் பணியாளர்களை அந்த திருச்செந்தூர் கடற்கரையில் இருந்த பக்தர்களும் கோவில் இணையாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட அலுவலர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது இந்த 3 பேரும் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் எந்த விதமான பாதிப்பு இல்லைன்னு சொல்லி கூறப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி. முரளி கணேஷ். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 20,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 23,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்க தடை தொடரும் நிலையில் பரிசல்கள் தொடர்ந்து இயக்கப்படுகின்றன. விவரங்களுடன் செய்தியாளர் சுகுமார் இணைந்திருக்கிறார். சுகுமார், தண்ணீரின் வரத்து மேலும் அதிகரிக்கும்னு சொல்லப்படுதா, என்ன விவரம்? லாவண்யா, தற்பொழுது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் காலைய வினாடி நிலவரப்படி வினாடிக்கு 23,000 கனஅடியாக அதிகரித்து வருகிறது. அதாவது கடந்த 20 நாட்களாகவே கர்நாடகாவில் பெய்த மழையின் காரணமாக கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேர சனைகளிலிருந்து சுமார் 2,00,000 கனஅடி வரை தண்ணி திறக்கப்பட்டது. அதனால ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பிலிருந்து தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து நேற்றுக்கு முன்தினம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 8,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து நேற்று முன்தினம் கர்நாடகாவில் மீண்டும் 17,000 கனஅடியாக திறக்கப்பட்ட தண்ணீரானது நேற்று முதல் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அதிகரித்து வந்தது. இந்த நிலையில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழையின் காரணமாக இன்று 23,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழையின் காரணமாக மீண்டும் அதாவது அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக நீர்வளத்துறை தெரிவிக்கின்றன. அதேபோல சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதால் ஆனால் பரிசல் இயக்கம் எந்த ஒரு தடையும் இல்லை. ஏனென்றால் நீரின் தேக்கம் அதிகமாக இருப்பதால் எந்த ஒரு பாதிப்பு இல்லாதனால சுற்றுலா பயணிகள் பரிசல் செல்ல மட்டுமே மாவட்ட நிர்வாகம் அனுமதித்துள்ளது. அதே போல ஒகேனக்கல் பகுதிகளும் இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். குளிக்க அனுமதி இல்லாதனால யாரும் குளிக்கத்துக்கு காவிரி ஆற்றில் விடாதனால அனைவரும் சமையல் மட்டும் சாப்பிட்டு பரிசலில் சேர்றவங்க மட்டும் சென்றுட்டு செல்கின்றனர். லாவண்யா.